வணக்கம். கதிர் செய்திகள். தமிழக வரலாற்றில் முதல் முறையாக டாஸ்மாக் கடைகளை 4 நாட்கள் மூட உத்தரவு. தமிழக அரசின் ஆணையால் குடிமகன்கள் இயக்கம், பொதுமக்கள் மகிழ்ச்சி. அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ், தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு. பாளை இக்னேசியஸ் கல்வியியல் கல்லூரியில் இளைஞர்கள் மற்றும் மாநில அளவு கலை நிகழ்ச்சி போட்டிகள், ஆர்ப்பரித்த மாணவ மாணவியர்கள். தமிழகத்தில் முதல் முறையாக 4 நாட்கள் டாஸ்மாக் கடைகளை மூட தமிழக அரசு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. நபிகள் நாயகம் பிறந்த நாள் ஜனவரி 14 செவ்வாய்க்கிழமை என்றும், திருவள்ளுவர் தினம் ஜனவரி 15 புதன்கிழமை என்றும், வள்ளலாரின் நினைவு தினம் 17 வெள்ளிக்கிழமை என்றும், மற்றும் குடியரசு தினம் 26 ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தினங்களை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து டாஸ்மாக் மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் அதனை சார்ந்த பார்கள், FL2 உரிமம் கொண்ட கிளப்புகளை சார்ந்த பார்கள், FL3 உரிமம் கொண்ட ஹோட்டல்களைச் சேர்ந்த பார்கள் மற்றும் FL3A உரிமம் கொண்ட பார்கள் அனைத்தும் கண்டிப்பாக மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் மதுபானம் ஏதும் விற்பனை செய்யப்பட மாட்டாது எனவும் இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. தமிழக அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார். அதன்படி தீபாவளிக்கு போனஸ் பெறாத பொதுத்துறை நிறுவன பணியாளர்களுக்கு சிறப்பு போனஸ் வழங்கப்படும் எனவும், ஏ மற்றும் பி தொகுப்பு பணியாளர்களுக்கு பொங்கலையொட்டி ரூபாய் 1000 கருணைத்தொகையாக அளிக்கப்படும் எனவும், சி மற்றும் டி தொகுப்பு பணியாளர்களுக்கு 3000 ரூபாய் அவர்களது உச்ச வரம்புக்கு உட்பட்டு 30 நாள் ஊதியம் வழங்கப்படும் எனவும் தெரிவித்த அவர், மேலும் சட்டப்பூர்வமாக அமைக்கப்பட்ட வாரியங்களின் பணியாளர்களின் ஊழியர்களுக்கும் போனஸ் வழங்கப்படும் எனவும், வாரியங்கள் மற்றும் அரசு போக்குவரத்து ஓய்வூதியதாரர்களுக்கு ரூபாய் 500 கருணைத்தொகையாக வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பாளை இக்னேசியஸ் கல்வியியல் கல்லூரியில் மாநில அளவிலான கலை நிகழ்ச்சி போட்டிகள் நடைபெற்றன. இக்னேசியஸ் கல்லூரியின் BEd மாணவிகள் இறைவணக்கம் பாடினர். கல்லூரி முதல்வர் டாக்டர் புனிதா குத்துவிளக்கேற்றி வரவேற்பு உரையாற்றினார். போட்டிகளின் நோக்கம் குறித்து கன்வீனர் கிளாடிஸ் ஸ்டெல்லாபாய் பேசினார். கல்லூரியின் செயலாளர் லில்லி புஷ்பம் வாழ்த்துரை வழங்கினார். தூத்துக்குடி VOC கல்லூரி முதல்வர் தாமோதரன் தலைமை உரையாற்றினார். இக்னேசியஸ் கல்லூரியின் தேர்வுகள் கட்டுப்பாட்டு அதிகாரி மரிய சரோஜா நன்றி கூறினார். பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியில் பொங்கல் விழா, தப்பாட்டம் நடனம் என அசத்திய மாணவ மாணவிகள். நெல்லை அரசு இசைப்பள்ளியில் விவேகானந்தரின் 150th ஜெயந்தி விழா, திரளான மாணவ மாணவிகள் பங்கேற்பு. தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை மாவட்ட மைய நூலகம் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு விழா, சமத்துவ பொங்கல் சிறப்பு கலை நிகழ்ச்சிகள், மாநகர காவல் துணை ஆணையாளர் பரிசுகளை வழங்கி கௌரவிப்பு. பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் நடனம், தப்பாட்டம் உள்ளிட்ட ஏராளமான நிகழ்ச்சிகளுடன் பொங்கலிட்டு கொண்டாடினர். கல்லூரி பாடகர் குழுவினர் இறைவணக்கம் மற்றும் தமிழ்தாய் வாழ்த்தை பாடினர். 3rd கணிதம் கன்னி செல்வி வரவேற்புரையாற்றினார். முதுகலை 2rd தமிழ் ராஜகுமார் பொங்கல் கவிதை வாசித்தார். இதில் துர்கா நேர்முக உரையாடல் நிகழ்த்தினார். தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரி முதல்வர் அருட்தந்தை முனைவர் கில்பர்ட் கமிலஸ் தலைமை உரையாற்றினார். கல்லூரி பாடகர் குழுவினர் பொங்கல் பாடலை பாடினர். பேட்டை மாதிதா இந்து கல்லூரி முனைவர் சுந்தரம் பொங்கல் விழா பேருரை ஆற்றினார். இளம் ஆய்வியல் நிறைஞர் தமிழ்துறை ஆறுமுகச் செல்வி நேர்முக உரையாடலை நிகழ்த்தினார். பேராசிரியர் இளங்கோமணி பொங்கல் கவிதையாக கண்ணதாசனின் கவிதையை வாசித்தார். இதில் நடனம், சிலம்பம், மௌன நாடகம் மற்றும் தப்பாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதிபர் டானிஸ் பொன்னையா, பிரான்சிஸ் சேவியர், ஜெலஸ்டின் ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்தனர். அகஸ்டின் நன்றி கூறினார். பொங்கல் திருவிழா என்பது மகிழ்ச்சியின் திருவிழா, மகிழ்ச்சி பொங்கி வருகின்ற திருவிழா, புத்தாண்டு திருவிழா, தமிழ் புத்தாண்டு திருவிழா என்று பல்வேறு நிலைகளில் நாம் இதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.
பொங்கல் என்று சொல்கிறவுடன் நாம் நினைக்க வேண்டியவர்கள் விவசாய மக்கள், நெசவாள மக்கள், சிறு தொழிலாளர்கள் இவர்களெல்லாம் இன்று நாம் நினைத்து பார்த்து அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம். இன்னும் இயற்கைக்கு நன்றி கூறுகின்றோம். இயற்கையில் உள்ள வளங்களை இயற்கை தாய் நமக்கு கொடுத்து நாம் நலமாக வளமாக வாழ்வதற்கு பல்வேறு நிலைகளில் இயற்கை நமக்கு உதவி வருகின்றது. எனவே இயற்கையை நாம் நினைவு கூறுகின்றோம். இன்னும் நம்மோடு சேர்ந்து பணிபுரிகின்ற, நம்மோடு சேர்ந்து வாழ்கின்ற மிருகங்களை கூட நாம் நினைத்து பார்க்கின்றோம். மாடு மற்றும் பல்வேறு மிருகங்களை நாம் நமக்கு உதவியாக, உழைப்புக்கு உதவியாக அவைகளை பயன்படுத்துவதால் அவர்களையும் நாம் நினைத்து பார்க்கின்றோம். இப்படி நன்றி பெருக்கோடு மகிழ்ச்சி பொங்க கொண்டாடுகின்றது தான் பொங்கல் என்பது அர்த்தம். நெல்லை பாளையங்கோட்டை அரசு இசைப்பள்ளியில் விவேகானந்தரின் 150வது ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. மங்கள இசை மற்றும் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய இந்நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியை சிவகாம செல்வி வரவேற்பு உரையாற்றினார். திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் குமாரவேல் தலைமை உரையாற்றினார். விவேகானந்தரின் திருவுருவப்படத்தை திறந்து வைத்து கலை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் சான்றுகளையும் ஹலோ எஃப்எம்மின் நிலைய மேலாளர் சகாயராஜ் வழங்கி சிறப்புரையாற்றினார். தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையத்தின் துணைத் தலைவரும் பெற்றோர் ஆசிரியர் கழக கௌரவ தலைவருமான அரசு இசைப்பள்ளி ரமேஷ் ராஜா, ஹலோ எஃப்எம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஜெய கல்யாணி, மகாராஜ்நகர் தபால் அதிகாரி சுப்பிரமணியன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிறைவில் வயலின் ஆசிரியர் சூலி பாரத் நன்றி கூறினார். தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை, மாவட்ட மைய நூலகம், மைய நூலக வாசகர் வட்டம் ஆகியவை இணைந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு விழா, சமத்துவ பொங்கல் சிறப்பு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் மாதாந்திர இலக்கிய நூல் அறிமுக கூட்டம் ஆகியவை மாவட்ட மைய நூலகத்தில் நடைபெற்றது. தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய இந்நிகழ்ச்சியில் வாசகர் வட்ட செயலாளர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் வரவேற்பு உரையாற்றினார். வாசகர் வட்ட தலைவர் மரியசூசை தலைமையுரையாற்றினார். மாவட்ட நூலக அலுவலர், வாசகர் வட்ட பொருளாளர் வெங்கடாச்சலம் மற்றும் மந்திரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் மாரியம்மாள் தொடக்க உரையாற்றினார். மாநகர காவல் துணை ஆணையாளர் சாம்சன் சிறப்புரையாற்றினார். சாஸ்தா கல்வி மற்றும் பொது சேவை அறக்கட்டளை நிர்வாக பொறுப்பாளர் கோ அருணாச்சலம் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்றவருக்கு பரிசுகளை வழங்கினார். பின்னர் பொங்கல் சிறப்பு கலை நிகழ்ச்சிகளாக மகாகிருஷ்ணனின் நாதஸ்வர மங்கள இசையும், கணபதி சுப்பிரமணியனின் நகைச்சுவை அரங்கமும், மகாகிருஷ்ணனின் நையாண்டி மேளம் மற்றும் நாட்டுப்புற பாடகர் அம்பை சண்முகத்தின் நாட்டுப்புற பாடல்கள் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிறைவில் நூலகர் மாவட்ட மைய நூலக முத்துகிருஷ்ணன் நன்றி கூறினார். உள்ளூர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும் உங்கள் விளம்பரங்கள் உலகெங்கும் சென்றடையவும் கதிர் டிவியை காணுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.